எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்காக டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம சேனலையும் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னா சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி எந்த சர்வதேச விமான நிலையம் ஏசிஐயின் ரோல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற பட்டத்தை பெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த கொச்சின் சர்வதேச விமான நிலையம் தான் இந்த ரோல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பட்டத்தை பெற்றிருக்கு ஏசிஐ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வதேச விமான நிலைய கவுன்சில் தான் இந்த ஏசிஐ இந்த ரோல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பட்டம் எதற்காக வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு தகுந்த சேவைகளை வழங்கும் விமான நிலையங்களை கௌரவிப்பதற்காக இந்த பட்டம் வழங்கப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்த ரோல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற அங்கீகாரம் பெற்ற ஆறு சர்வதேச விமான நிலையங்களில் இந்த கொச்சின் சர்வதேச விமான நிலையமும் இடம்பெற்றுள்ளது இதற்கான விருது எப்போ வழங்க போகிறாங்க அப்படின்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கனடாவில் ஏசிஐ வாடிக்கையாளர் உலக உச்சி மாநாட்டின் போது வழங்கவிருப்பதாக தெரிவித்திருக்காங்க இரண்டாவது கேள்வி ராய்டர்ஸ் வெளியிட்ட செய்தி மீதான நம்பிக்கை அடிப்படையிலான அறிக்கையில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பத்தி ஓராவது இடத்தை பிடித்திருக்கு ராய்டர்ஸ் என்பது உலகளாவிய செய்தி நிறுவனம் தான் ராய்டர்ஸ் இந்த அறிக்கை எதை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மக்கள் அந்த நாட்டின் செய்தி அமைப்புகளில் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அறிக்கை தான் இந்த அறிக்கை இதில் பிடி இந்தியா வந்து எத்தனையாவது இடம் பிடித்திருக்குன்னா முப்பத்தி ஓராவது இடத்தை பிடித்திருக்கு இந்த அறிக்கையோட பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைட்டில் ராய்டர்ஸ் இன்ஸ்டியூட் டிஜிட்டல் நியூஸ் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த ரிப்போர்ட்டில் இடம்பெற்றுள்ள மொத்த நாடுகள் நாற்பத்தி ஆறு நாடுகள் இந்த நாற்பத்தி ஆறு நாடுகளில் முதலிடம் பிடித்த நாடு எதுனா பின்லாந்து மொத்தம் அறுபத்தி ஐந்து சதவீத வாக்குகளோட முன்னிலையில் இருக்கு அமெரிக்கா வந்து மிக குறைந்த நம்பிக்கை பெற்ற நாடாக இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகளோட பின்தங்கிய நாடாக அமைந்திருக்கு மூன்றாவது கேள்வி பிஎம்ஜிகேஒய் திட்டத்தின் கீழ் கூடுதல் உணவுப் பொருட்களை எத்தனை மாதங்களுக்கு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐந்து மாதங்களுக்கு இலவச கூடுதல் உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்காங்க இந்த பிஎம் ஜி கே ஒய் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா இந்த திட்டத்தின்படி ஜூலை டூ நவம்பர் முப்பது வரைக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஐந்து கிலோகிராம் இலவச உணவு தானியம் வழங்குவதாக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக எண்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி ஐந்து கோடி பயனாளிகள் வந்து பயனடைவர் செலவு தொகையாக மத்திய அரசு எவ்வளவு செலவு வந்திருக்கு ஏழு புள்ளி ஆறு கோடி இந்த திட்டத்திற்கான அனைத்து செலவுகளையும் மத்திய அரசு மட்டுமே ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்காங்க இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா பத்தி பார்க்கலாம் இந்த யோஜனா வந்து கோவிட் பத்தொன்பது காரணமாக ஏற்பட்ட மோசமான நிலைகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் தொகுப்பின் கீழ் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது இதோடைய முதற்கட்டமாக முதன் முதல்ல மூன்று மாதங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அடுத்ததாக இரண்டாவது கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் வரைக்கும் இது நீட்டிக்கப்பட்டது இந்த திட்டம் அடுத்த மூன்றாவது கட்டமாக கோவிட் இரண்டாவது அலை காரணமாக ஏப்ரல் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மறுபடியும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இது இப்போ வரைக்கும் நீட்டிக்கப்பட்டு இப்போ ஐந்து மாதங்களுக்கு இலவச கூடுதல் உணவுப் பொருட்களை வழங்குவதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி முதல் உலக ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த நாடு அணி வென்றது ஆன்சர் ஆப்ஷன் சி நியூசிலாந்து நாட்டுடைய கிரிக்கெட் அணி தான் வென்றிருக்கு இந்த நியூசிலாந்து அணி வந்து இந்திய அணியை எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து முதலிடத்தை பெற்றிருக்கு இந்திய அணி இந்த போட்டியில் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கு இந்த ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கான இறுதி போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா இங்கிலாந்தில் இங்கிலாந்தில் ஜூன் பதினெட்டு டு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இங்கிலாந்து நாட்டில் உள்ள சவுத்தாம்ல நடந்துச்சு இந்த போட்டியோட ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டவர் ஏன்னா நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த பந்து வீச்சாளரான கயல் ஜேம்சன் என்பவர் முதலிடத்தை பெற்ற நியூசிலாந்து அணிக்கு பரிசு தொகை எவ்வளவு வழங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் டாலர் இந்தியாவுக்கு வந்து எண்பதாயிரம் டாலர் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஐந்தாவது கேள்வி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய ஒலிம்பிக் தீம் பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மோஹித் சவுகான் என்பவர் இந்திய ஒலிம்பிக் தீம் பாடலை இயற்றியிருக்காரு இந்த பாடல் வந்து மோஹித் சவுகான் என்பவரால் இயற்றப்பட்டு பாடப்பட்டுள்ளது இந்த பாடல் வந்து இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டிருக்கும் இதனுடைய சிறப்பு விருந்தினராக கிரேன் ரிஜிஜு என்பவர் அழைக்கப்பட்டிருக்காரு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய ஒலிம்பிக் தீம் பாடல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்ஷிய டெரா சம்னே ஹை என்ற பாடல்தான் இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்போட தலைவர் யார்னா நாராயண ராமச்சந்திரன் இது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது ஆறாவது கேள்வி ஆண்கள் கால்பந்தில் அதிக சர்வதேச கோல்கள் அடித்த அலிடேயின் சாதனையை சமன் செய்த கால்பந்து வீரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்பவர் இந்த அலிடே என்பவர் வந்து இதுவரைக்கும் கால்பந்து ஆட்டத்தில் அதிக சர்வதேச கோல்கள் அடித்த நபர்களில் இவர் முதலிடத்தில் இருக்காரு இவர் அடித்த கோல்கள் எவ்வளோனா நூற்றி ஒன்பது கோல்கள் தற்போது இந்த போர்ச்சுகல் நாட்டுடைய கால்பந்தாட்ட வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்பவர் மொத்தம் எழுபத்தி நான்கு போட்டிகளில் நூற்றி ஒன்பது கோல்கள் அடித்து இந்த அலிடேயோட சாதனையை சமன் செஞ்சிருக்காரு கிறிஸ்டியானோ ரொனால்டோட வயது எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி ஆறு வயது ஆறாவது கேள்வி மகாபலேஸ்வர் குகையில் உள்ள வவ்வால்களில் எந்த வைரஸின் ஆன்டிபாடிகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர் நிஃபா வைரஸ்க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்டிபாடிகளை இந்த மகாபலேஸ்வர் குகையில் இருக்கக்கூடிய வவால்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மகாபலேஸ்வர் குகை வந்து எந்த மாநிலத்தில் இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு இந்த ஆன்டிபாடிகளை கண்டறிந்த நிறுவனம் எதுனா புனேவின் தேசிய வைராலஜி நிறுவனம் இந்த நிஃபா வைரஸ் வந்து முதன் முதலில் மலேசியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பன்றி மற்றும் பன்றி வளர்ப்பளவுகளிலிருந்து கண்டறியப்பட்டிருக்கு ஏழாவது கேள்வி எந்த ஐஐடியின் ஆய்வுப்படி நினைவு சில்லுகளை அதாவது மெமரி சிப்ஸை உருவாக்குவதற்கு கற்றாழையை பயன்படுத்தலாம் என்பது தெரிய வந்துள்ளது ஆப்ஷன் பி ஐஐடி இந்தூர் இந்த ஐஐடி இந்தூரை சேர்ந்த ஆய்வாளர்களின் ஆய்வுப்படி கற்றாலையில் ஒரு வகையான ரசாயனம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அந்த ரசாயனம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மெமரி எஃபெக்ட் கெமிக்கல் அதாவது மின்னணும் நினைவக விளைவு ரசாயனம் அப்படின்னு சொல்லி அந்த ரசாயனத்தை சொல்கிறாங்க இது எப்படி கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்னா கற்றாலையோட பழச்சாறில் மின்சாரத்தை வந்து செலுத்துவதன் மூலமாக அதில் வந்து இந்த மாதிரி ரசாயனம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ரசாயனத்தை பயன்படுத்தி நினைவு செல்வுகளை வந்து நம்ம உருவாக்கலாம் ஆய்வு மூலமாக தெரிவிச்சிருக்காங்க எட்டாவது கேள்வி எந்த நாட்டில் நானோ யூரியா உர ஆலை அமைக்க இஃப்கோ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி அர்ஜென்டினால இஃப்கோ என்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு அமைப்பு ரீசன்ட் நியூஸா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உலகின் முதல் நானோ யூரியா திரவத்தை அறிமுகப்படுத்திய அமைப்பு எதுனா இந்த இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு அமைப்பு ஐஎஃப்எஃப் சிஓ ஒன்பதாவது கேள்வி கோவிட் டெல்டா வகை எத்தனை நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக டபிள்யூஹெச்ஓ குறிப்பிடுகிறது நாடுகளில் இந்த கோவிட் டெல்டா வகை பரவியிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு வந்து குறிப்பிடுறாங்க அடுத்ததாக ஆல்பா என்ற வேரியன்ட் வந்து நூற்றி எழுபது நாடுகள் மற்றும் பிரதேசங்களில் பரவியிருப்பதாகவும் காமா என்ற வேரியன்ட் வந்து எழுபத்தி ஒரு நாடுகளில் பரவியிருப்பதாகவும் அறிவிச்சிருக்காங்க ரீசண்டாக நம்ம பார்த்த இன்னொரு நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீனோட லேம்டா என்ற வகை வந்து மொத்தம் இருபத்தி ஒன்பது நாடுகளில் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி ரீசண்டாக ஒரு நியூஸ் பார்த்தோம் பத்தாவது கேள்வி கடந்த நூற்றாண்டின் பரோபகாரிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த இந்தியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜம் செட்ஜி டாட்டா என்பவர் பரோபகாரிகள் அப்படின்னா கொடை பண்புள்ள செல்வந்தர்கள் செல்வந்தர்கள் வந்து கொடை எவ்வளோ அழித்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களுடைய பட்டியல் வெளியிட்டிருக்காங்க அதில் முதலிடம் பிடித்தவர் தான் இந்த ஜம்சட்ஸி டாட்டா என்பவர் இவர் வந்து நூற்றி இரண்டு புள்ளி நான்கு பில்லியன் டாலர் மதிப்புள்ள நன்கொடைகளை கொடுத்து உலகின் மிகப்பெரிய நன்கொடையாளியாக இடம்பெற்றிருக்கார் இந்த பட்டியல் வந்து எடல்கேவ் ஃபவுண்டேஷன் மற்றும் ஹுரூன் இந்தியா நடத்திய ஆய்வின் மூலமாக ஐம்பது பேர் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு அந்த ஐம்பது பேர் கொண்ட பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்னா ஜம்செட்ஜி டாட்டா என்பவர் இந்த பட்டியலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இரண்டு பேர் வந்து இடம்பெற்றிருக்காங்க யார் யார்னா ஜம்செட்ஜி அடுத்து அசீம் பிரேம்ஜி என்பவர் அடுத்து அமெரிக்காவை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது நபர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்று அமெரிக்கா வந்து முதலிடத்தில் இருக்கும் பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஐந்து நபர்கள் வந்து இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க சீனா நாட்டை சேர்ந்த மூன்று நபர்கள் வந்து இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க ஜம்சர்ஜி டாடா அப்படிங்கிறவரை பற்றி பார்க்கலாம் இவர் வந்து இந்திய தொழில்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் பிறந்திருக்கார் இவர் வந்து டாடா ஸ்டீல் என்ற நிறுவனத்தின் நிறுவனர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு இறந்திருக்கார் பதினோராவது கேள்வி சமீபத்தில் இருந்த பெனிகோ அக்வினோ என்பவர் எந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஆவார் ஆன்சர் பிலிப்பைன்ஸ் நாட்டோட பதினைந்தாவது ஜனாதிபதி தான் இந்த பெனிகோ அக்வினோ என்பவர் பனிரெண்டாவது கேள்வி சமீபத்தில் எந்த மத்திய அமைச்சர் மை ஜாய்ஸ் அண்ட் சாரோ ஆசிய மதர் ஆஃப் இயர் ஸ்பெஷல் சைல்டு என்ற புத்தகத்தை வெளியிட்டார் ஆன்சர் மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் என்பவர் வெளியிட்டிருக்காரு இந்த புத்தகத்தை எழுதியவர் யார்னா கிருஷ்ணா சக்சேனே என்ற பெண்மணி ரிவிஷன் பார்க்கலாம் இன்றைக்கு பார்த்த பத்து கேள்விகள் முதல் கேள்வி எந்த சர்வதேச விமான நிலையம் ஏசிஐயின் ரோல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற பட்டத்தை பெற்றது ஆன்சர் கேரள மாநிலத்தின் கொச்சின் சர்வதேச விமான நிலையம் இரண்டாவது ராய்டர்ஸ் வெளியிட்டுள்ள செய்தி மீதான நம்பிக்கை அடிப்படையிலான அறிக்கையில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது ஆன்சர் முப்பத்தி ஓராவது இடத்தை பிடித்திருக்கு மூன்றாவது கேள்வி பிஎம்ஜிகே ஒய் திட்டத்தின் கீழ் கூடுதல் உணவுப் பொருட்களை எத்தனை மாதங்களுக்கு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஆன்சர் ஐந்து மாதங்கள் ஜூலை டு நவம்பர் வரைக்கும் வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க நான்காவது கேள்வி முதல் உலக ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த நாட்டு அணி வென்றது நியூசிலாந்து அணி வென்றிருக்காங்க ஐந்தாவது கேள்வி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய ஒலிம்பிக் டீம் பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் மோஹித் சவுகான் என்பவர் அடுத்து ஆறாவது கேள்வி மகாபலேஸ்வர் குகையில் உள்ள வவ்வால்களில் எந்த வைரஸின் ஆன்டிபாடிகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர் ஆன்சர் நிஃபா வைரஸ்க்கான ஆன்டிபாடிகளை கண்டுபிடித்திருக்காங்க ஏழாவது கேள்வி எந்த ஐஐடியின் ஆய்வுப்படி நினைவுச் சில்லுகளை உருவாக்க கற்றாழையை பயன்படுத்தலாம் என்பது தெரிய வந்துள்ளது ஆன்சர் ஐஐடி இந்தூர் எட்டாவது கேள்வி எந்த நாட்டில் நானோ யூரியா உர ஆலை அமைக்க இஃப்கோ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆன்சர் அர்ஜென்டினா ஒன்பதாவது கேள்வி கோவிட் இன் டெல்டா வகை எத்தனை நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக டபிள்யூஹெச்ஓ குறிப்பிடுகிறது ஆன்சர் எண்பத்தி ஐந்து நாடுகளில் பத்தாவது கேள்வி கடந்த நூற்றாண்டின் பரோபகாரிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த இந்தியர் யார் ஆன்சர் ஜம்செட்ஜி டாடா என்பவர் இத்துடன் இன்றையக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இன்றையக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தேர்வு நாளை காலை பத்து மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நடைபெறும் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்